ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் ஆகிறார். மிதுன ராசிக்கு மிகப்பெரிய பொன்னான ஒரு காலகட்டம் வந்திருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க போகிறது. எந்தெந்த விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடக்க போகிறது. பாச பிணைப்புகள், முக்கியமாக வந்து சகோதர சகோதரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பெற்றோரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அகன்றுவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை உங்களுக்கு மேலோங்கும். அது மாதிரி பாக்கியஸ்தானத்தை நான்கு கிரகங்கள் பார்க்கறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறது. பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. பிதுரார்ஜித சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான காலகட்டம் கடிந்து விட்டது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாயும் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய அனுகூலம். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி குரு பகவானே பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. அதிலும் பார்த்தோம்னா செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சுணக்கமான சூழ்நிலை நீங்கிவிடும், அகன்றுவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு மந்த நிலை அடியோடு மாறிவிடும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் புதிய உத்தியோகம் ஆரம்பிப்பதற்கும் ஒரு ஏற்ற சூழல் உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்திற்குன்னு சொல்லி, அதாவது தொழில் கூடத்திற்குன்னு சொல்லி புதிய இடம் வாங்குவது, மனை வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, புதிய பணியாளர்கள் சேர்வது என உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மங்கள காரியங்கள் மிக அதிகமான முறையில் நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முற்பாதி சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பாதி உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அது மாதிரி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும். சுந்தரகாண்டம் பாராயணம் செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். தினமும் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவது, குறைந்தபட்சம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டுமாவது தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் நெய் விட்டு தேங்காய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். எண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 3, 5, 6, 9 ஆகிய நான்கு எண்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவை. நிறங்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பச்சை மற்றும் மஞ்சள் வண்ணங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.